வெல்கம் டு மெரி போர்ட்டல். நான் உங்கள் ஸ்ரீநிதி. ஒரு நாள் பையன் ஒருத்தர் வீடு வீடாக போய் பேப்பர் வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஏழுங்க. நான் சம்மர் ஹாலிடேஸில் புக்ஸ்லாம் விற்று அதில் வர காசில் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க. அவன் ரொம்ப நேரம் சுற்றி திரிஞ்சோம். பல வீடுகளோட கதவை தட்டியும் அன்னைக்கு அவங்ககிட்ட புக்ஸும் பேப்பரும் யாருமே வாங்கலை. ரொம்ப பசியோடு இருந்த அவன் பல வீடுகளோட கதவை தட்டி யாராவது புக்ஸ் வாங்குவாங்களான்னு பார்த்தான். ஒரு வீட்டோட கதவு தட்டினப்ப ஒரு இளம் பெண் வெளில வந்தாங்க. அவங்க கிட்ட புக்கோ பேப்பரோ எதாவது வாங்க சொல்லி கேட்டான். எல்லாரையும் போடுவோம், அந்த பெண்ணும் எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப பசியோடவும் தாகத்தோடவும் இருந்த அந்த பையன் அந்த பெண்ணிடம், எனக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா என கேட்டான். வாடிய முகத்தோடு இருந்த அந்த பையனை பார்த்து அந்த பெண், கொஞ்சம் இருப்பா உள்ள போய் கொண்டு வரேன்னு சொன்னான். திரும்பி வந்த அந்த பெண்ணோட கையில ஒரு கண்ணாடி டம்ளர் ஃபுல்லா பால் இருந்தது. இந்தாப்பா பாலை குடின்னு அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட அந்த கிளாஸ் டம்ளர் கொடுத்தா. பசியோட இருந்த அந்த பையன் அந்த பாலை உடனே வாங்கி குடிச்சான். பாலை குடிச்ச பிறகு அவனுக்கு கொஞ்சம் தெம்பு வந்ததுங்க. அவன் கிட்ட காசு இல்லைன்னா கூட தயக்கத்தோட அந்த பெண் கிட்ட, இதுக்கு நான் எவ்வளவு தரணும் அப்படின்னு கேட்டான். அன்போடு செய்யற செயல் எதுக்குமே விலையில்லை அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சான். அவனும் அந்த பெண் கிட்ட நன்றி சொல்லிட்டு புது தெம்போட கிளம்பினான். இந்த நிகழ்ச்சி நடந்து பல வருடங்கள் உருண்டு ஓடிடுச்சுங்க. அந்த பொண்ணுக்கு நரம்பு சம்பந்தமான ஒரு வியாதி வந்து நடக்க முடியாம போகுதுங்க. பல டாக்டர்கள் அவளை பரிசோதனை பண்ணியும் அது என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டா. எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பர்ட் பேரை சொல்லி அவரால் தான் இந்த வியாதியை குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. ரொம்ப பிஸியான அந்த டாக்டர் இந்த பேஷண்ட்டை பார்க்க ஒத்துக்கிறாரு. அந்த டாக்டர் இந்த பேஷண்ட்டை முழுமையா பரிசோதனை பண்றாரு. அந்த டாக்டர் அந்த பெண்ணுக்கு மிகவும் கவனமா சிறப்பான சிகிச்சை தராரு. அந்த சிகிச்சை சில காலங்கள் தொடருது. சிறப்பான சிகிச்சையினால அந்த பெண்ணும் பூரண குணமாயிடுறாங்க. அந்த பெண் பூரணமா குணமாய் பழைய நிலைக்கு வந்துட்டாங்க. உடம்பு பூரணமா குணமாயிட்டாலும் அந்த பெண்ணோட மனசுல ஒருவித கலக்கம் இருந்தது. ஏழ்மையிலிருந்து அவளுக்கு அவளோட கவனம் போரா ஆஸ்பத்திரியிலிருந்து கொடுக்க போற அந்த பில்லின் மேலேயே இருந்தது. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுற நாளும் வந்தது. பில்லுக்காக காத்துட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்ததுங்க. ஒரு நாள் அந்த பெண்ணிடம் பில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. மிகப்பெரிய தொகையில இருந்த அந்த பில்ல அவ பயத்தோட பார்த்தா. இந்த பில்லை எப்படி என்னால் கட்ட முடியும்னு தெரியல அப்படின்னு கவலையோட சொன்னான். இதை கேட்ட அந்த நர்ஸு, நீங்க பில்லு எதுவும் கட்ட வேண்டாங்க, நீங்க தாராளமா வீட்டுக்கு போகலான்னு சொன்னான். அதிர்ச்சியில உறைந்து போன அந்த பெண் கிட்ட பில்லில் இருந்த வாக்கியத்தை நர்ஸ் காட்டினாங்க. பில்ல எழுதியிருந்த அந்த வாக்கியம், பெய்ட் இன் ஃபுல் வித் ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க், சைன்ட் டாக்டர் ஹார்வர்ட் கெலி. ஆமாங்க, அந்த பெண்ணுக்கு வயதை பார்த்த அந்த எக்ஸ்பர்ட் வேற யாரும் இல்லைங்க, அந்த சின்ன வயசுல பேப்பர் போட்ட அந்த பையன் தாங்க. அந்த உண்மை அவர் வெளிப்படுத்தாம அந்த பெண்ணுக்கு வைத்தியம் பார்த்தாருங்க. மிகுந்த அன்போட அந்த பெண் அன்னைக்கு செய்த அந்த செயல் அவளுக்கு இப்ப பேருதவியா அமைச்சுங்க. இது கதை இல்லைங்க, இது நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். நல்ல எண்ணத்தோட நாம செய்யற ஒரு ஒரு செயலும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும். அது நமக்கு நன்மைகளையே கொண்டு வந்து சேர்க்கும். மனசு எப்பவுமே லேசா வைங்க, மகிழ்ச்சியா இருங்க, நன்மையே செய்யுங்க, நல்லதாவே நடக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க மில்க் பாட்டில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.